வணக்கம். நான் இன்னைக்கு விநாயகர், நம்ம கடவுளில் முன் கடவுள், முன் பூஜை பண்ணுற கடவுள் விநாயகர். விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்கள் அநேகமானது இருக்குது. அதில் முக்கியமானது 21 மூலிகைகள். அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறது. அது பாமர மக்களுக்கு புரியாதனால அது ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் போட்டிருக்கிறது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அந்த 21 இலையோ 21 மூலிகைகளும் அர்ப்பணித்து பூஜை பண்ணால் நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்றது நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். அந்த 21 மூலிகையும் அந்த இது புதிய பாதை சேனல் மேடம் அவர்களை இது படித்து எல்லா மக்களுக்கு விவரத்த சொல்லுங்க. எல்லாம் இதனுடைய நன்மை பயன்படுத்தட்டும். நன்றி, நன்றிம்மா. சொல்கிறேன், அதாவது சார் என்ன சொல்கிறேன்னா, மூல முத பொருள் யார்? நமக்கு விநாயகர் தானே. அவங்களுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும்போது பூக்களால் பண்ணுறதை விட விநாயகர் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவார். அப்படின்னா இந்த இலைகளெல்லாம் நம்ம வந்து இந்த 21 இலைகளையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணால் இமீடியட்டாக நமக்கு வந்து பகவான் விநாயகர் வந்து ஆன்சர் பண்ணுவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுக்காக சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற வேர்டு டாக்டர் முனிரெட்டி அவர்கள் இதை வந்து நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் இதான் நான் வாசிக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் பென்சில் பென்னை எடுத்துக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இதை வந்து தெரிஞ்சுருக்கணும், அதை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாசி பச்சை இலை, இன்னொரு முறை சொல்கிறேன் மாசி பச்சை இலை. செகண்ட் வந்து கண்டக கத்திரி. தேர்டு ஒன்று வில்வதளம். ஃபோர்த்துனா அருகம்புல், அது நமக்கு தெரியும். ஓமத்தம் நமக்கு தெரியும். இலந்தை, இலந்தை மரம் இப்போதைக்கு அது காணாமல் போயிடுச்சு, இருந்தாலும் இலந்தை இலை, இலந்தை மரத்தில் இருக்கிறது அந்த இலை. அது நாயுருவி, நாயுருவி நமக்கு வயக்காட்டில் கிடைக்கும். அதுக்கடுத்து மருதாணி, இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. மாவிலை, நம்ம வெள்ளிக்கிழமைனா கட்டுறது. அலறி, அலறியில் வந்து பல வகை உண்டு. இந்த செவப்பு அலறின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வெள்ளை அலறி, மஞ்சள் அலறி அப்படின்னு இருக்குது. இந்த அலறி அதை யூஸ் பண்ணலாம், அந்த இலையை பண்ணலாம். விஷ்ணு கிராந்தி. நெல்லி வந்து இப்போ பெரிய நெல்லியா சின்ன நெல்லியா சார்? அது பெரிய நெல்லி. அந்த இலை. மறிக்கொழுந்து வாசனை நமக்கு தெரியும். அப்புறம் நொச்சி இலை. அப்புறம் ஜாதி. அப்புறம் வெள்ளை இருக்க நமக்கு தெரியும். வன்னினா வன்னிய மரம். அப்புறமா வந்து கஸ்லாங்கண்டி நமக்கு தெரிஞ்சது தான். வெண்மருதை அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் எருக்கு, மாதுளை. இத்தனை இலைகளும் நம்ம வச்சு, இதில் மோஸ்ட்லி வந்து நமக்கு சில இலைகளை தவிர மற்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அதையும் வந்து நம்ம காலப்போக்கில் நமக்கு அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அந்த மாதிரி 21 இலைகளை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன அந்த சமுதாயத்துக்கெல்லாம் அதை ஹெல்ப் பண்ணணும். இந்த இலைகளுக்கெல்லாம், இந்த மரங்களுக்கும் இலைகளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த மரங்களை வந்து நம்ம கட்டி பிடிச்சாலே வந்து அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு டாக்டர் முனியரெட்டி அவர்கள் சொன்னதுக்கு ஐயா மிக்க நன்றி. நன்றிம்மா.